வலிமைன்றது ஒருத்தரை காப்பாற்றத்தானே தவிர அழிக்கிறது இல்லை. காலங்காத்தால் குளிக்காமல் கொள்ளாமல் பல் கூட வளர்க்காம தியேட்டர் வாசலில் போய் நின்னாச்சு. கிட்டத்தட்ட மங்காத்தா படத்தில் இருந்து ஏன் வரலாறு வர வந்த காலகட்டங்களே தலை படத்தில் ஓப்பனிங் ஷோ அப்படின்னா அப்படி ஒரு கிரேஸ். அந்த ஃபேன்ஸ் ஒரு சும்மா கொண்டாட்டமாக கூட்டமாக கொண்டாடிட்டு ஊர் ஓசிடிகள் கிடச்சிடறதா ஓப்பனிங் ஷோ பாத்திர மாட்டோம்னு இயங்கின காலகட்டங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட வரலாறு படத்தில் வெறும் கையில் 10 ரூபா வச்சுட்டு இருக்குது, 40 அடிக்கடி 30 ரூபா கம்மியாக அழுத காலகட்டங்களாக இருக்குது. இப்போ நடத்தலும் சிரிப்பாக இருக்குது, கூடவே போகிற தலை தலைவர் சண்டைகளாக நினச்சா விழுந்து விழுந்து சீக்கிரமாக இருக்குது. ஏன் இப்போ ரீதனாக வந்து நம்ம விஸ்வாசம் திவ்யகரமான வேதன படங்களுக்கு கூட ஓப்பனிங் ஷோக்கு முன்னாடியே போயிட்டு நல்ல தாரத்தை பண்ணிட்டு கொண்டாட்டமாக காசி தேட்டர் வாசலில் இப்படி ஒவ்வொரு தேட்டர் வாசலில் அந்த நினைவுகளை வரும்போது 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட்டா ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு ஏக்கத்தோடு வந்த நாட்கள்லாம் இருக்குது. அப்படி போய் தான் இன்றைக்கி போய் நின்னோம், நமக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. படம் தலை அஜித் நடிப்பில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், கிப்ரானோட ஸ்கோரில், கச் வினோத் டேரக்டரில், நிரோஷா கேமரா, நம்ம போனிக்கு போய் பண்ணிக்க மிகப்பெரிய தி வேர்ல்ட் பிக்கஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் வலிமை. படத்தை ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த ஓப்பனிங் ஷோ டிக்கெட்டு காரணமான நம்ம தம்பி பாலா என் பேரில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்கிறேன். கிட்டத்த அவன் இல்லை அப்படின்னா சான்ஸே கிடையாது. கிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரோ நான் உங்களுக்கு வலிமைக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொன்னான். கிட்டத்த அவர் மிகப்பெரிய தளபதி வெறியன். எங்கள் காலேஜ் கட்டத்தில் நான் ஃபைனல் இயர் ஃபஸ்ட் இயர், நாங்கள் எங்கள் அந்த பஸ்க்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் கிட்டத்தட்ட சுறா படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான மலரும் நினைவுகளை கொண்டு நான்னே சொல்லலாம். இப்படி ஒரு தளபதி வெறி இந்த தலை வெறி எனக்கு ஸ்பான்சர் பண்ணிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஃபேஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு காரணமானதும் ஒரு நண்பன் தான், ஏன் நண்பன் மச்சான் சரணா தான். ஸோ அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ரிவ்யூவில் போகலாம். வலிமை நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி ப்ரிவியூலையும் கீழே இருக்குது, அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாலுமே ஹெச்மே அதை அப்படியே உல்டா பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நமக்கு சந்தோஷமான விஷயமும் கூட. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போகிற ஒன்று எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதாவது மாதிரியாக சம்பவம் பண்ணுற நம்ம தலை அது சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து அவுட்லா பைக் ரைடர்ஸாக சட்டத்தை மதிக்காத பைக் ரைடர்ஸை எப்படி பிடிக்கிற, அதாவது வழிப்பறி கொள்ளை பண்ணுற அந்த பைக் ரைடர்ஸ்ட்டை எப்படி பிடிக்கிறார், எப்படி சென்னையை பாதுகாப்பான ஒரு மாநகரமாக மாற்றுறாரு அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தை சொல்லணும் சரி பரவாயில்ல, பட் இருந்தாலும் ட்ரெயிலர் பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அது எப்படி பண்ணுறாரு அப்படின்றத இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த வேறு லெவல் சாங்காக இருக்கட்டும், அதாவது சென்னை வர்ற தலை அஜித் ஒரு கமிஷனராக ஒரு பையனோட சூசைடை வச்சு கமிஷனர் ஆஃபீஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு முழு டீட்டெயிலையும் எடுத்து கவர் பண்ணுற அளவுக்கு செம்மையாக இருக்குது. அதை வச்சு அந்த கேங் லீடரை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்சு போகிறார்ல, அது சூப்பராக இருக்குது. அந்த மாடர்ன் கண்ட்ரோல் ரூம், உண்மையிலே நம்ம காவல்துறைக்கு இப்படி ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இருக்கா அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த செட்டப் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்காங்க, ஆனால் அந்த டெக்னிக்கல் டேர்ம் மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் அந்த வில்லனுக்கும் தலைக்கும் வர அந்த பைக் சேசர்ல அதில் வர அந்த ட்விஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரெண்டாவது அந்த பஸ் சேஸில் வந்து அவ்வளோ பைக்கர்ஸை தும்சம் பண்ணுற அப்படி, பட் தும்சம் பண்ணுற அவர் ஒரு துரோகத்தை சந்திக்கிற அந்த துரோகம் என்ன அப்படின்னு நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
ஸோ அந்த துரோகத்தை எப்படி சமாளித்தார், அந்த துரோகத்துக்கும் அஜித்துக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் அந்த சட்டத்தை மீறின அவுட்லா பைக்கர்ஸை அஜித் என்ன பண்ணார் அப்படின்றதான் வலிமை. படத்தில் ஏகப்பட்ட சீன்களில் நம்ம வந்து வழக்கமான பாணியில் எப்படின்னா ஹீரோ வந்து வில்லனால் வில்லனோட சாதுரியத்தால் தடுக்கப்பட்டு அடி வாங்குறாப்ல அடி வாங்கி ரத்த சிந்தி போராடி ஒரு வில்லன் அழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அதை அப்படியே உடச்சிட்டு வில்லன் பண்ணுற அத்தனையையும் ஹீரோ முறியடிக்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பாக அந்த பைக் டைவிங் அடிக்கிறதுல அது டேர்ம்ஸ் தெரில, அந்த சீன்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உண்மையிலே அந்த சீன்கள்லாம் தலை தான் பண்ணாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான சில சீன்ஸ் சேசஸ் இருக்குல்ல அந்த சீன்களில், அந்த பஸ் ஓட்டும்போது கூட உண்மையிலே தலை தான் டூப் இல்லாமல் பண்ணியிருக்காப்ப, அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் தருதுங்க. அங்கங்கே வர சின்ன சின்ன ஹியூமரிசம் வந்து அழகாக இருக்குது. அதுவும் அந்த டிசி நேர்கொண்ட ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றதா இருக்கு, டிசியை வந்து குழி பறிக்கிறாப்புல நம்ம சார்பட்டா பரம்பரை வில்லனும் சேர்ந்து குழி பறிக்கிறாப்புல, அந்த குழி பறிக்கிறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறார் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. சார்பட்டா பரம்பரை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாப்புல, அதே மாதிரி நம்ம நேர்கொண்ட பார்வை இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாப்புல, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேட்டரை கை தட்டி சிரிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வழக்கமாக வில்லன் ராவா ரங்காடா ரொம்ப முரடா காட்டியிருப்பாங்க, காட்டி வில்லன் ஜெயிக்கிற மாதிரி காட்டி கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி காட்டினதெல்லாம் பழசு. வில்லனை மொதல் அடியிலே போட்டுதல்ட்டு அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் வருதில்ல, அந்த ட்விஸ்ட்டை எப்படி சமாளிக்கிறார் கொண்டு வந்த விதம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வில்லனை வந்து கிட்டத்தட்ட புத்திசாலி மாதிரி காட்டி ஏன் முன்னாடி நீ ஒரு அடி முட்டாள்றா அப்படின்னு காட்டினதே இந்த படத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர்ற அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல வேற லெவல். கிட்டத்தட்ட இந்த ட்விஸ்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒன்றுன்னு ஓப்பனாக சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை அப்படின்னா எதிர்பார்க்காத ஒன்று அங்கே வருதில்ல, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்தோட கேமராவில் தலை அஜித் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ரெண்டாவது க்யூமகோரசி ரொம்ப அழகாகவும் அதே சமயம் ப்ரில்லியண்ட்டாகவும் அதே சமயம் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் சில சீன்களை காட்டினது நல்லா இருந்துச்சு. படத்தை காதலே இல்லையா அப்படின்னா காதல் இருக்குது, அந்த காதலை அப்படின்ற மாதிரி ஒரு 5 செகண்ட் சீனில் ரெண்டு டைலாக்ல சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது என்ன மாதிரியான காதல்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ப்ரிவியூல சொன்ன அந்த ஒரு சோசியல் மெசேஜ் தான் இந்த படமும் இந்த படத்தோட ஒட்டுமொத்த படமும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சிவானி அக்கா ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, டேய் புள்ளிங்கோ அப்படின்னு சொல்கிற இடத்துல முதல்ல புள்ளிங்களாக இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒன்லைன் டைலாக் தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டுக்கும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி ப்ரெசன்ட் பண்ணார் அப்படின்றத அந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வில்லன் கூடையே ஒருத்தவங்க ஒட்டாங்க, அது நம்ம சீரட்டி தங்கச்சியாக இருக்குமோ அப்படின்ற டவுட்லாம் இருந்துச்சு, பட் யாரும் கடைசி வரை என்னால் கண்டுபிடிக்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். படத்தில் வர சைட் ஆக்டர்ஸ் நம்ம அது யார் ஐயோ ரஜினிமுருகன் ஒரு வரல மாமா சிவகார்த்திகேயன் அவர் அஜித்துக்கு அம்மா வர்றவங்க இப்படி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிக்காங்க. கிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. நானுமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஏதோ மிஸ் ஆகுதேன்னு வச்சுக்கிட்டேன், பார்த்தா சாங்ஸ் மட்டும்தான் யுவன் சங்கர் ராஜா போட்டார், ஸ்கோரிங் ஃபுல்லாகவே கிப்ரான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு வேரியேஷன்ஸ் எங்கேயோ ஒத்து போகாமல் இருந்திருக்கு. ரெண்டாவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா தலைக்கு சில ஷர்ட்ஸில் வர்றாருல அந்த ஷர்ட்ஸை யார் டிசைன் பண்ணாததில் மூஞ்சி வழியே குத்தணும்னு தோணுச்சு. அந்த பிளாக் ஷர்ட் அந்த பைக் ரேஸ் பண்ணுற ஷர்ட்லலாம் அவ்வளோ அழகாக காட்டின அஜித்தை, அந்த மாதிரியான செக்குடு ஷர்ட் காட்டன் ஷர்ட்டில் காட்டும்போது கொஞ்சம் வயசானால் காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் தெரிய லெவலில் இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன். நாளைக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நாளைக்கும் போக போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போய் நல்லா கொண்டாட்டமாக தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குறிப்பாக இந்த ஆக்ஷன் பவர் பேக்கான ஃபைட் சீன்ஸுக்காகவே தாராளமாக நீங்கள் போகலாம். குறிப்பாக நம்ம தலையோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்காக அந்த மிஸ்மெனிசமான அந்த முகத்துக்காகவே அழகான அந்த முகத்துக்காக நீங்கள் தாராளமாக போகலாம். 3 வருஷம் காத்திருப்புன்றது இல்லை, அது பூர்த்தி செஞ்சிச்சா அப்படின்னா ரொம்பவே பூர்த்தி செஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். அண்டர் பாபா சைனிங் ஃப்ரம் திஸ் இஸ் யுவர் ராபே அன்பின் காதலன் பாய் ரப்பப்பா.